லைக்கா வந்து அது அந்த குற்றச்சாட்டுலாம் போய் ராஜபக்சே கூட நான் அது முழுக்க தம்பி சுபாஷுக்கு ஆதரவா இருந்து அந்த படத்தை கத்தி படத்தை வெளியேனா கதை தெரியும். முருகதாசும் விஜயும் வந்து தமிழ் இனத்துக்கு எதிராக நிற்கக்கூடிய பிள்ளைகள் இல்லை, முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அதனால தான் அதில் உறுதியாக நான் நின்று சண்டை போட்டு அதை வெளியில் கொண்டு வந்தோம். இன்னைக்கு வந்து அவர் குறிப்பிடத்தக்க ஒரு பெரிய தயாரிப்பாளராக வந்திருக்கிறதுல நமக்கு மகிழ்ச்சி. ரெட் ஜெயண்ட் அப்படி அதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நான் விசாரித்த வரைக்கும் தயாரிப்பாளர்கள் எல்லாருமே நம்மக்கிட்ட சொல்கிறது அவங்க உரிய தொகையை கொடுத்து படத்தை வாங்குறது, ரெண்டாவது அதுக்கு சரியான முறையான கணக்கை காட்டுறாங்க. அதில் சரியாக இருக்குன்னு சொல்லும்போது அதில் வேறு கருத்து நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. சில படங்களை அவர் வாங்கி தம்பி உதயநிதி வாங்கி ரெட் ஜெயண்ட் மூலமாக வெளியிடுறதுனாலேயே திரைக்கு வருது. இப்போ ஒரு நான் வெளிப்பட சொல்கிறேன், அண்ணன் கமலஹாசன் ஒரு நடித்து விக்ரம் படம் இவ்வளோ பெரிய வெற்றியை தொட்டுறதுக்கு தொட்டு இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு இவ்வளோ லாபத்தை ஈட்டியதுக்கு உதயநிதியும் ரெட் ஜெயண்டும் ஒரு காரணம், அதை மறுக்க முடியாது. ஏன்னா அவர் கொடுத்த அந்த என்ன சொல்கிறது மக்கள்கிட்ட கொண்டு விசேர்த்த விதம், அவர் தொலைக்காட்சி கொடுத்த விளம்பரம், அவர் வாங்கியிருக்காருன்னு வந்த கவனம், இதெல்லாம் இருக்குது. அப்போ அதை போய் நம்ம குறை சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை. அதான் அது தெரிஞ்சதானே நீங்க வாக்கு செலுத்தினீங்க, சைத்துக்குறீங்க வேற இதை இதை குடிச்சா சாவும் தெரிஞ்சானே குடிச்சிங்க சேர்த்து போங்க வேற நான் என்ன செய்யணும். ஆன்லைன் ரூபாய் தடை செய்யணும் சட்டம் கேட்டணும்னு சில குரல் இருந்துருக்கப்ப சரத்குமார் வந்து அதை நடிச்சு விளம்பரம் இதாகிட்டு அது தவறு. நீங்க அண்ணன் சொல்ற அந்த மாதிரி இது தவறான இது இல்லை. அண்ணன் சரத்குமார் போன்ற புகழ்பெற்ற நடிகர், அதுவும் சமூக நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர் வந்து செய்யக்கூடாது. ஆன்லைன் ரம்மி எந்த வடிவத்தில் சூது வந்தாலும் நம்ம ஏற்கக்கூடாது. நீங்கள் திண்ணையில் உட்காந்து பொழுதுபோக்கு நம்ம சித்தப்பா பெரியப்பா மாமாலாம் சீட்டானது கைது பண்ணி ஜெயிலுக்கு போனது நீங்கள் பார்த்தீங்கல்ல, அதே இது தொலைக்காட்சியில் வந்து அது எப்படி இருக்கிறது? அது அண்ணன் சரத்குமார் இல்லை, மிக புகழ்பெற்ற கிரிக்கெட் விளையாட்டு வீரர்கள்லாம் அதில் விளம்பரத்தில் நடிக்கிறாங்க. நான் வந்து ஒரு மோட்டர் பைக் வாங்கினேன் ஆன்லைன் ரம்மி மூலமாக வென்றேன், பல பேர் மோட்டர் பைக் வந்து செத்து போயிட்டான்றா பரதேசி, நீங்கள் என்னடா அப்படி வேஸ்ட்டுக்கேன்னு நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. கருத்து கேட்கறதுங்கிறது முதல்வர் என்ன சொல்கிறாங்க பாருங்க, ஆன்லைன் ரம்மி வேணுமா வேணாமா? நான் மக்களின் கருத்தை தள்ளுங்க, முதல்வரின் கருத்து என்னன்னு சொல்லுங்க. நீங்கள் முதல் குடிமகன்ல நீங்க சொல்லுங்க, எட்டு வழிச்சாலா வேணுமா வேணாமா கருத்து கேட்காதீங்க, முதல்ல நீங்க சொல்லுங்க. நீங்கள் ஒரு முடிவெடுங்க. நீங்கள் மக்களின் கருத்துக்கானவரா மக்களின் நலனுக்கானவரா? மக்களின் கருத்துக்கு எந்த வேலையும் நீங்க செய்ய முடியாது, ஏன்னா இங்க பல கோடி மூளை இருக்கு, பல கருத்தை சொல்லும், புரியுதா? அப்பா அம்மாவா நீங்க இருக்கீங்க, வீட்டுக்கு தாயா இருக்கீங்கன்னா குழந்தை எதை வேணாலும் கேட்கறதெல்லாம் கொடுக்குறீங்களா? தாய்க்கு தெரியும் குழந்தைக்கு எதை கொடுக்கணும் அதை தடுக்கணும், தலைவனுக்கு தெரியும் நாட்டு மக்களுக்கு எதை கொடுக்கணும் அதை தடுக்கணும். அப்போ உங்க கருத்து தான் முதன்மையானது. இப்ப எல்லாத்துக்கும் ஒரு கருத்து கேட்கறீங்களா? டாஸ்மார்க் வேணுமா வேணாமா? ஒரு கருத்து எல்லாரும் வேணாம்ட்டா மூடுவீங்களா? அப்போ அதனால இந்த கருத்துங்கிறதே நமக்கு ஏற்புடையது அல்ல.